அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் எப்படி சாப்பிடணும் சாப்பிட்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் மனமும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம இயங்கணும் அப்படின்னா ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலை தர்றது சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டில் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் வந்து சீராக இயங்கும். அப்போ மனமும் நல்லா சிந்திக்கும், செயல்படும். நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கிறதே வந்து சாப்பாடு தான். இப்போ காலையில் நைட்டு ரெண்டு வேளை சாப்பிட்றதா நல்லது, அதுதான் நியதியும் கூட. மூணு வேளை சாப்பிட்றது வந்து பின்னால் வந்து வந்த பழக்கம்தான். முதல்லலாம் வந்து ரெண்டு வேளை தான் சாப்பிடுவாங்க, காலையில் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். எல்லாருமே அது மாதிரி சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு குரலே வச்சுருப்பாங்க, பகுத்துண்டு பள்ளியூர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரல் பார்த்திங்கன்னா பகுத்துண்டுனா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் தர்மத்தோட தலையாய இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த நான் உணவு கொடுத்தமைக்காக நன்றி, இந்த சாப்பாடு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உணர்வுகளை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுத்தமான உணவு வந்து நம்ம கைகளால் சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம கைகளை விட சுத்தமானது வேறு எதுவுமே கிடையாது. அப்படி சாப்பிட்றப்ப ஜீரண மண்டலம் வந்து நல்லா வேலை செய்யும். நம்ம உட்காந்து சாப்பிட்ற திசை பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி சாப்பிட்லாம், வடக்கு திசை மட்டும் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ருத்ரனுக்கு உறைவிடம், அதாவது அந்த சாப்பாடு வந்து நோயை உருவாக்கும். அப்படி உட்காந்து சாப்பிட்றது தவிர்க்கணும். மற்ற மூணு திசைகளையும் உட்காந்து சாப்பிட்றனால நம்மளுக்கு செல்வம் பெருகும், அழியாத புகழெலாம் உண்டாகும். இதே மற்றவங்க வீட்டில் இல்லை நண்பர்கள் வீட்டிலலாம் உட்காந்து சாப்பிட்றப்ப மேற்கு திசை நோக்கி உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றப்ப நமக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவு வந்து கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயசானவங்க, குழந்தைங்க, அப்புறம் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதான் நல்லது. அதே போல் சாப்பிட்றப்ப முதல்ல இனிப்பு கொடுப்பாங்க, கடைசியாக தான் கசப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிடணும். இடையில வந்து மற்ற சுவைகள்லாம் சாப்பிட்டுக்கலாம், துவர்ப்பு அந்த மாதிரி புளிப்பு அதெல்லாம் வந்து இடையில சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றப்ப வந்து நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம், ஆனால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிக்காத உணவு வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது. அதே போல் நமக்கு பிடிச்ச உணவு வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி இந்த சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.